என்னமா சொல்ற? நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அந்த வீட்டுக்கா மருமகளா போக போறேங்கிற? ஆமா, அந்த திமிர் பிடிச்ச பாலுவ அடக்கணும், அவங்க அம்மா கொழுப்ப குறைக்கணும். அதனால அந்த வீட்டுக்கு மருமகளா போறதா நான் முடி பண்ணிட்டேன். சிங்கத்தை அதோட கோகையிலே சந்திக்க போறீங்களா? பின்ன எங்க எலி கோகையிலே சந்திக்க முடியும்? சித்ரா, கீதாவை அந்த வீட்டுல கட்டி கொடுத்து அதனால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். நீயும் வாழாவட்டியா திரும்பி வந்துட்டீன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதம்மா. நான் ஒன்னு அக்கா மாதிரி டியூப் லைட் இல்லப்பா, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாண்டி, என் புருஷனாவது ரொம்ப நல்லவர், ஆனா அந்த பாலு ரொம்ப மோசம். என்னையே கை நீட்டி அடிக்க வந்தவன், உன்னால ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாது. சொன்னா கேளு, நான் முடிவெடுத்தா எடுத்துதா, இதுல நான் ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. அப்பா, நீங்க பேசாம போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா. என்ன? புரோக்கர் பொன்னம்பலத்தை பார்த்தேன், அவன் சொன்னான் பாலு படிச்ச புண்ணியோ இல்ல பணக்கார புண்ணியோ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா. அவங்க சொந்த கிராமமான வேளங்குடிக்கு போய் ஒரு அப்பாவி பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்க போறானா, அவளையே தனக்கேத்த மனைவியா மாத்த போறான். அப்படின்னா நானும் வேளங்குடிக்கு போனோம், படிக்காத அப்பாவி பொண்ண நடிச்சு பாலுவோட மனசை கவரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அம்மா, எனக்கு ஒரு யோசனை. யோசனையா? சொல்லுமா. நம்ம வக்கீல் குமாஸ்தா பக்கிரிசாமிக்கு வேளங்குடிதான் சொந்த ஊரு, அவர்கிட்ட கேட்டா இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாரு. வெரி குட். அவர் வந்த உடனே என்ன பாக்க சொல்லு. நீங்க சொன்னபடி வேளங்குடிக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டமா. பாலுவு கூட அங்க ஒரு பண்டை வீடு இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல சொந்த பந்த எதுவும் இல்லாம திடீர்னு போய் தங்க முடியாது. இந்த பாரு, பாலுவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த ஊர் கிராமத்து போனா நான் நடிச்சாதான் முடியும். அந்த ஊர்ல கவுண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பொண்ணு 9 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் திருவிழாவில தொலைச்சிட்டாராம். ஒருவேளை அவர் பொண்ணு நீங்க தான் நிரூபிக்க முடிஞ்சா அங்க போறது சுலபம். நல்ல ஐடியா. அந்த பொண்ணு காணாம போகும்போது எப்படி இருந்தா, எப்படி காணாம போனன்னு விவரம் எல்லாம் தெரிஞ்சா அவர் பொண்ணு